இருபத்தி ஒன்றாவது நாள் கற்பப்பை கோளாறு சம்மந்தமான டயட்டு பிசிஓடி பிசிஓஎஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஒரே விஷயத்தை ரெண்டு மூணு பேரெல்லாம் சொல்லுவாங்க எல்லாமே சரியாகுமா கட்டாயம் சரியாகும் வரைக்கும் இருபத்தி ஓராவது நாள் டயட்டை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் இருபது பார்த்து இதோட சேர்த்து இருபத்தி ஓராவது நாள் இருபத்தி ஓராது நாள் என்ன செய்யணும் முளைகட்டிய தானியங்களை அரைச்சி பால் எடுத்து அதில் பணவெல்லமோ அல்லது தேங்காய் பாலோ அல்லது தேனோ கலந்து சாப்பிடணும் சமைச்சவனிலேருந்து விடுதலை ஆகணும் பெண்கள் என்ன சமையல் கட்டுக்கு வாக்கப்பட்டிருக்காங்களா இல்லை எப்பயுமே சமையலறையில் இருக்கணுமா சமையலறையை விவகாரத்து பண்ணுங்கள் எப்போ பார்த்தாலும் சமைச்சிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் ஏன் சமைக்கணும் சமையல் அல்லாத உணவுகளை சாப்பிடுங்க இருந்து விடுதலை ஆகுங்க சமையல் செய்கிறது பெண்களோட தொழிலா வீட்டு வேலைக்கு தான் பெண்களை கல்யாணம் செய்கிறாங்களா கட்டில் அறையும் சமையல் அறையும் மட்டும்தான் பெண்களுக்கு இருக்கக்கூடியதா இது என்ன நியாயம் அது அநியாயமான செயல்களை செய்கிறதில் மிக முக்கியமான அநியாயம் என்ன தெரியுமா பெண்ணுக்கு இழைக்கப்படக்கூடிய போடக்கூடிய அநீதியில் சமயக்கட்டில் மட்டுமே பெண்கள் இருக்கிறது அப்போ சமையலுக்கு விடுதலை கொடுங்க இயற்கை உணவுகளுக்கு மாறும்பொழுது சமையல் நாத்தத்துலேருந்து மசாலா நாத்தத்துலேருந்து புகை நாத்தத்துலேருந்து விடுதலை ஆக முடியும் மிச்சம் மீதியெல்லாம் சாப்பிட்றதுக்கு பெண்கள் என்ன குப்பை தொட்டியா மாறுங்க பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும் நல்லபடியாக மாறுங்க இந்த இருபத்தி ஓராவது நாள் முளைகட்டிய தானியங்களை நல்லபடியாக சாப்பிட்றீங்கல்ல இந்த முளைகட்டிய தானியங்களை அப்படியே உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுங்க அரைச்சி பால் எடுத்து நீங்கள் குடிக்கிறீங்கள மற்றவர்களுக்கும் கொடுங்க பாசி பயிரை அரைச்சி பால் எடுத்து ராகி நல்லபடியாக ஊற வச்சு மிளகட்டி அரைச்சி பால் எடுத்து அதில் தேங்காய் பால் கலந்து அதில் கொஞ்சம் பணங்கருப்பட்டு ஏலக்காய் தூளை கலந்து நீங்கள் மட்டும் மற்றவங்களுக்கும் கொடுங்க எவ்வளோ அற்புதமாக இருக்கும் சாப்பிடட்டும் அவங்க சாப்பிட்டு பார்த்தா அவங்களும் இதில் எவ்வளோ புனிதத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத அவங்களும் பிரிஞ்சுக்கட்டும் சமையலேருந்து விடுதலை ஆகுங்க எல்லாமே மற்றவர்களுக்கு கொடுத்து கொடுத்து பழக்கப்படுத்துங்க நல்ல பூசணிக்காய் எடுங்க வெண்பூசணி எடுத்து சாறு விழிஞ்சு அந்த சாறில் கொஞ்சம் பால் கலந்து கொடுங்க பால் நல்ல கொழுப்புங்கிறத புரிய வைங்க தேங்காய் பால் சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்னு புரிய வைங்க எல்லாேருக்கும் எதுக்கு சமைச்சு 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 சமையல் அறையிலேயே உங்களுடைய வாழ்க்கையை வெந்து நோகணும் எத்தனை இட்லி சுடுவீங்க வாழ்க்கை முழுக்க எத்தனை கிலோ சோத்தை வடித்து வடித்து கொட்டிக்கிட்டே இருப்பீங்க இதுக்கு தான் வந்தமா நம்ம மாறணுமா இல்லையா மாறுங்க இயற்கை உணவுக்கு நீங்கள் மட்டும் இல்லை எல்லோரையுமே மாற்றுங்க நல்ல மேன்மையான இயற்கை உணவுகளை செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட சாப்பிட ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும் அமைதி தன்மை கிடைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்க முடியும் உங்களோட கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் எல்லாமே சரியாகும் பிசிஓடி ப்ராப்ளம் சரியாகும் இருபத்தி இரண்டாவது நாள் வீடியோ பாருங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கங்க இருபத்தி ஒன்றாவது நாள் நீங்கள் என்ன குளியல் குளிக்கணும் அப்படின்னு சொன்னால் துளசி இலை அரைச்சு அந்த சாறை எடுத்து நல்ல தண்ணியில் கலந்து அந்த தண்ணியை உடம்புக்கு ஊற்றி குளிங்க எந்த விதமான சோப்பும் வேண்டாம் எதுவும் உடம்புக்கு பூச வேண்டாம் நல்லபடியாக துளசியை அரைச்சி எடுத்து அந்த சாரை தண்ணியில் கலந்து தலைக்கு உடம்புக்கெல்லாம் பூசி நல்லபடியாக நீங்கள் குளிங்க தண்ணியை உடம்பு பூசணும் துளசியை அரைச்சோ அல்லது வேறு எதையோ அரைச்சோ உடம்புக்கு பூசக்கூடாது தண்ணி எடுத்து தலைக்கு ஊற்றி அப்படி நல்லா தலையை உடம்புலாம் தேய்ச்சிங்கன்னா உடம்புல தண்ணி பூசிடும் திரும்ப திரும்ப அதே தண்ணியை ஊற்றி ஊற்றி நல்லா தேய்ச்சி குளிங்க ரொம்ப பெரிய அழுக்கெல்லாம் இருக்காது உடம்புல காரணம் இவ்வளோ நாளாக இயற்கை குழியில் தானே குளிச்சுக்கிட்டுருக்கோம் நல்லாயிருக்கும் நம்மளுடைய உடம்பு ரொம்ப பரிசுத்தமாக மாறி இருக்கும் துளசி இலைய பறித்து அரைச்சு ஜூஸ் எடுத்து அஞ்ச ஜூஸை தண்ணியில் கலந்து குளிங்க ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி நம்ம ஏற்கனவே ரெகுலராக ஃபாலோ பண்ண வேண்டிய அத்தனையுமே இருபத்தி ஒன்றாவது நாளைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டாவது நாள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சமையலறையிலேருந்து விடுதலை ஆகணுங்கிற முடிவை இன்னைக்கு எடுங்க இப்போ 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 எடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்லதாக இருக்கும் வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாகவும் இருக்கும் நல்லா இருக்கணும் நீங்கள்